ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா வந்து நடக்குது. இந்த முக்கோட்டி விழாவுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். 3 வருஷம் கோவிட்க்கு அப்புறமா இந்த வருஷமா தான் பக்தர்கள் எல்லாத்துக்குமே அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி டிடிடி வந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ இதை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். நீங்களும் நாளைக்கு இந்த தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழாவுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோல வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான இலவச தரிசனத்தோட அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்கலாம். தொடர்ச்சியா திருமலை திருப்பதியில இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நாங்க ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல வரக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதை பத்தின தகவலை டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய இந்த தும்புரு தீர்த்த விழாவுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரைவேட் வெஹிக்கிள்ஸும் பிரைவேட் டாக்ஸிஸ் அதே மாதிரி ஓன் கார்ஸ் எல்லாம் வந்து அலௌடு இல்லை. பாபா விநாசம் டேம் வரைக்கும் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பக்தர்கள் போறதுக்கு என்ன வசதி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ்ஸஸ் வந்து இருக்கும். நீங்கள் பாபா விநாசம்ல டேம்ல இருந்து திரும்பவும் நீங்கள் திருமலாவுக்கு வர்றதுக்காக இந்த 2 டேஸ்க்கு வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ்ஸஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாபா விநாசம் டேம்ல பார்க்கிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கிறனால பிரைவேட் டாக்ஸிஸும் ஓன் வெஹிக்கிள்ஸும் வந்து அலௌடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வரக்கூடிய பக்தர்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டாக இருக்கு. சப்போஸ் நீங்கள் திருமலையிலேருந்து பஸ்ல தான் போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் ஓகே தான். இல்லை நாங்கள் ஓன் காரில் போயிருக்கோன்னா நீங்கள் திருமலையிலே உங்களோட காரை பார்க் பண்ணிட்டு நீங்கள் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ல மூலமாக வந்து இந்த தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழாவுக்கு வந்து தாராளமாக போக முடியும். ஸோ அடுத்ததாகவும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இதுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். திருமலையில் தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. கோவிட்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த நிகழ்வு நடக்கிறனால நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி டிடிடி வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அலௌடு. அதே மாதிரி நாளைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே போல நீங்க வந்து உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க, இதய கோளாறுகள் இருக்கிறவங்க, ஏதாவது டிசீஸ் இருக்கிறவங்க, பிற நாட்பட்ட நோய்கள் ஏதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க, உங்களோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றத டிடிடி வந்து ஒரு ரிக்வஸ்டா வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உங்களுக்கு வந்து ரேடியோ மூலமா வந்து தொடர்ச்சியா அறிவிப்புகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுலேயும் வந்து சமையல் பொருட்கள்லாம் எதுவுமே கொண்டு வர வேணாம், நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வந்த எந்த பொருளும் அங்கே கொண்டு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து பாபா விநாச டேமில் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் அவங்க மூலமாக வந்து தயாரிக்கப்பட்ட உணவு பொட்டலங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயே உங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம தேவைன்றதை வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் போகும்போது இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போவேணா. அதே மாதிரி மருத்துவ பிரிவும் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுவும் அங்கே வந்து இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்த் எமர்ஜென்சி எதுவும் அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ராக்கிங் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியோ இல்லைன்னா ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா கூட அங்கே உங்களுக்கு வந்து மலையேறி போயிட்டு இருக்கக்கூடிய பாதைகளில் விஜிலன்ஸும் வன இதில் ஒர்க் பண்ணுறவங்களும் அங்கே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு. அதனால் இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. உங்களால் போக முடியும், நடந்து போயிட்டு வந்துடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு திருமலையில வசந்தோற்சவம் வந்து முடிய போகுது. நேத்து வந்து தங்க ரதம் இருந்துச்சு, தரிசனம் போனவங்க கண்டிப்பா வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து பௌர்ணமி, நிறைய பேர் கேக்குறீங்க பௌர்ணமி கருட சேவை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அதை பத்தின அப்டேட் இன்னைக்கு டிடிவி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன். அதே மாதிரி தரிசனம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ க்ரௌடு எப்படி இருக்கு அப்படின்ட்டு அடுத்து நிறைய பேர் கேட்பீங்க. டைரக்டா போகக்கூடிய தர்ஷன் பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து 11 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருக்கு. ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி காலையில 5 மணிக்கு மேல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நடைபாதையில போறவங்களுக்கும் ஸ்ரீவாரி மெட் ஆகட்டும் அலிப்பிடி மெட் ஆகட்டும் உங்களுக்கு டெய்லியும் வந்து டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும் வந்து ஈவினிங் ஸ்லாட், ஒரு குறிப்பிட்ட ஸ்லாட் வந்து அன்னன்னைக்கானது கொடுக்குறாங்க. காலையிலயே வந்து ஒரு 8:30 இந்த மாதிரி டைம்லயே வந்து என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் ஒரு ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. நீங்க போற டைம்ல உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா அவைலபிள் இருக்கா என்னன்றத செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இங்க எல்லாமே கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க.
நடைபாதையில போறவங்களுக்கு கீழேயே வந்து அவைலபிள் இருக்கா என்ன அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்பிளே வச்சிருக்காங்க. அலிபிரியில அந்த டிஸ்பிளே நேத்து வந்து ஒர்க் ஆகல, அதுக்கப்புறம் அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, இப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கான்னு பாருங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ல போறவங்களுக்கு ஒரு 2 to 4 ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள சாமி பாக்குற மாதிரி இருக்கு. ரெண்டுமே சேம் தான். சோ நீங்க இலவச தரிசன கவுண்டர்ல போய் வாங்கினாலும் சரி, நடைபாதையில போறவங்களுக்கும் ரெண்டும் சேம் டிக்கெட் தான். சோ ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அலிப்பிரியில வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 10,000 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மட்டும்ல 5,000 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. கவுண்டர்ஸ்ல ஆஸ் யூஷுவல் டெய்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காட்ரோட டைமிங் இந்த டைமிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அதே போல வந்து உங்களுக்கு அலிப்பிரி மெட்டு அண்ட் ஸ்ரீவாரி மெட்டோட டைமிங்குமே பார்க்கலாம். ஃபோர் வீலர்ஸ்க்கு வந்து காட் ரோட்ல காலையில 3 மணிலேருந்து நைட்டு 11:45 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோர் வீலர்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. டூ வீலர்ஸாக இருந்தால் நைட்டு 10 மணி வரைக்கும் தான் அலௌடு. அண்ட் அலிப்பிரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அலிப்பிரி மெட்டு வழியாக போனீங்க அப்படின்னா 4 AM நைட்டு 10 மணி வரைக்கும் சேம் அதே டைம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸ்ரீவாரி மெட்டில் வந்து காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ரீசெண்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு போங்க. ஒவ்வொரு இடங்களையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு. இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது வந்து ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டிக்கும் இந்த நடைபாதையில கொடுக்கக்கூடியதுல நிறைய ஸ்லாட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு எது விஷயம் அந்த நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:50 வந்து 3 மணிக்கான டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல காலையில கொடுத்த ஒரு டிக்கெட்டோட ஸ்கிரீன்ஷாட் தான் இது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அது நான் டெய்லி உங்களுக்கு வந்து ஸ்லாட்டட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது டிராவல் பண்றவங்க தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. தரிசனம் ஓரளவுக்கு நார்மலா இருக்கு, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு தும்புரு தீர்த்தத்துக்கும் நிறைய பேர் வருவாங்க. அதனால ரொம்ப ஒன்றும் ஹெவி க்ரௌடுன்னு சொல்றதுக்கு இல்லைங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல ரீசெண்டாக தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.